வாழ்க்கையிலையும் நான் இந்த நாலு நாளும் உங்கள் நடுவிலே வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. என்னுடைய சொந்த ஜீவியத்தில் நான் அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நானும் நாளை தினத்தில் இங்கிருந்து புறப்பட்டு போகிறேன். ஹோம் சர்ச்சுக்கு வருவதற்காக நான் ஆயத்தப்படுகிறேன். எனக்கு இங்கிருந்து வந்த நாட்களில் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் பேராயராக இருக்கும் என் அன்பு ஐயா அம்மா அவர்களோடு ஒரு நல்ல ஒரு சிநேகிதத்தை ஆண்டு எனக்கு தந்தார், ஒரு அன்பை உருவாக்கினார். நம்முடைய டயசிஸினை பற்றிய அநேக காரியங்களை அவர்கள் இடத்துல அவர்கள் வீட்டிலே என்னை சாப்பிட கூப்பிட்டார்கள். சனிக்கிழமை காலையிலே அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நான் அவர்களெல்லாம் என் மனதிலே சுமந்து செல்கிறேன். நம்முடைய டயசிஸ்க்காக நான் ஜெபம் பண்ணுவேன். குருமார்கள் எல்லாருக்காகவும் உள்ள கூட்டத்திலேயும் என்னை அழைத்தார்கள். அவர்கள் ஒவ்வொரும் ஒரு முகத்திலேயும் இந்த சபைக்காக அவர்கள் உழைத்து தேய்ந்த வடுக்களை நான் பார்த்தேன். எவ்வளவு அருமையாக இந்த டயசிஸில் உள்ள கிளர்ஜி அவ்வளவு தியாகத்தோடு சாக்ரிஃபிஷியலாக சபையாரை நடுவாக வைத்து இயேசுராஜாவை நடுவாக வைத்து வேலை செய்கிறார்கள் என்பதை என்னுடைய கண்கூடாக நான் பார்த்தேன். சபையார் நீங்கள் எல்லாருமே ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன். ஒரு வகையில் நான் அநேக டயசிஸ்க்கு நான் போகிறேன். இந்தியாவிலே நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிறேன், நார்த் இந்தியாவுக்கு போகிறேன், சிஎன்ஐக்கு போகிறேன். போன 2 மாதத்துக்கு நாளில் பஞ்சாபுக்கு போனேன். அங்கே புது பிஷப் வந்திருக்கிறார்கள். இந்த தேசத்தில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் நான் போகிறேன். ஆனால் இங்கே நான் ஒரு 3 நாட்கள் தங்கியிருக்கும் பொழுது என்னுடைய மனதிலே ஒரு சில எண்ணங்கள் வருகின்றது. உங்களுடைய டயசிஸ் இஸ் எ மாடலிங் டயசிஸ். கர்த்தருடைய வசனத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை அப்படியே நம்புவதிலே ஒரு மாடலிங் டயசிஸ், இயேசுவை நேசிப்பதிலே ஒரு மாடலிங் டயசிஸாக இருக்கிறது. அன்றரா இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுக்கு இருக்க விசுவாசத்தினாலே இவ்விதமான கூட்டங்களை நடத்துவதற்குரிய உற்சாகத்திலே ஒரு மாடலிங் டயசிஸாக இருக்கிறது. உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், வேலை பார்க்கிறவர்கள், என்ன அருமையாக இந்த தங்கைமார்கள் பாட்டு பாடுகிறார்கள், நேற்று பாட்டு பாடினார்கள், இந்த 4 நாட்களாக இந்த கொயரில் என்ன அருமையாக அவர் பாடுகிறார்கள், ப்ராக்டிஸ்க்கு எவ்வளோ நேரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் எல்லாருக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்கும், இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், உங்களுடைய சர்ச், உங்களுடைய கிளர்ஜி, உங்களுடைய அருமையான பேராயரை அம்மா, நீங்கள் எல்லாரும் ஒரு டீம் போல வேலை செய்வதை எனக்கு பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. There's no gap anywhere I saw. You work as a team. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, என்னுடைய வேலை எனக்கு ஆண்டர் கொடுத்துட்டு வேலை அவ்வளோதான். நான் எங்கேயும் போனோம் ஆண்டருடைய வசனத்தை சொல்லணும், அவ்வளோதான் என்னுடைய வேலை. அதனால் நீங்கள் எனக்கு பற்றி நீங்கள் ரொம்பவும் எனக்கு சொல்லக்கூடாது, எனக்காக ரொம்ப கவலைப்படக்கூடாது. ஆண்டர் எனக்கு ஆயுசு கொடுத்துக்கிற வரைக்கும் அவர் என்னை எங்கே கொண்டு போகணும்னு நான் அதுக்கு ரெடியாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் சொன்னது போல 7 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய பாடியில் கேன்சர் கண்டுபிடிச்சாங்க. எனக்கு ஒரு 6 மாதம்தான் கொடுத்தாங்க. ஆனால் 7 வருஷமாக கர்த்தர் என்னை உயிரோடு வச்சுருக்கார். எனக்கு நல்ல பலன் கொடுத்துருக்காரு. அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறாரு. எப்படியும் அவருக்காக வாழ்வதற்கு என்ன அது என்ன அழைச்சிருக்கார். அவருக்கு எனக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. அவருடைய பாதரட்சியை பாலிஷ் பண்ணுவதற்கு கூட தகுதி இல்லை. உங்கள் செருப்பை துடைக்கிறது கூட தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தர் என்னை இவ்விதமாக கொண்டது எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஆண்டர் கொடுத்துருக்க சந்தோஷம். அதனால நீங்கள் எனக்கு கொடுத்த அன்புக்காக ரொம்ப நன்றி. ஆனால் பேராயராகவும் அம்மாவுக்காகவும், தம்பி பெங்களூரில் இருக்காங்க அவங்களுக்காகவும், அவங்க வீட்டில் ஒரு தங்கி வளர்கிறாங்க அவங்களுக்காகவும், ஐயாவோட வேலை செய்கிற எல்லாருக்காகவும், எல்லா பார்சனேஜுக்காகவும், எல்லா சபைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள். அதுதான் இந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்திருக்கீங்க. நான் வரும்போது பார்த்தேன் சில சின்ன பிள்ளைங்க, 2 வயசு பிள்ளைங்க, 3 வயசு பிள்ளைங்க கையை கூட்டிக்கிட்டு சகோதரிகள் வராங்க.
அப்புறம் முடிஞ்சோடனே போகணும், இந்த ரோட்டில் நீங்கள் போகணும். நாளையிலேருந்து உங்களை எத்தனை பேர் வேலை பார்க்க போகணுமோ தெரியாது எனக்கு. சில வீட்டில் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறீங்க. இப்போ நாலு நாளும் இவ்வளோ இந்த இதுக்காக எவ்வளோ உழை, தம்பி என் அருமையான சகோதரர் கிறிஸ்துதாஸ் அவர்களோடு உள்ள வேலை, எவ்வளோ வேலைகள் இது நல்லா என்னால் கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட அநேக கூட்டங்களில் நான் பங்கெடுத்துருக்கிறேன். எவ்வளோ வாலண்டியர்ஸ் யூத், நீங்கள் எவ்வளோ அருமையாக ஆண்டோருக்காக உங்களை கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்படியே நீங்கள் வளர்ந்துடணும், சபைக்காக நீங்கள் வளர்ந்துடணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுபோல் எல்லாருக்காகவும் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஜபக்குழு வச்சுருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என்னுடைய இறைதின ஆழத்திலிருந்து நான் நன்றி கூறுகிறேன். ஐயா சகோதரர் கிறிஸ்துதாஸ் ஐயா சொன்னது போல் தம்பி சுபர்சனுக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். ரொம்ப தாழ்மையான தம்பி. ஆண்டவர் இப்படிப்பட்ட தம்பிமார்களை எல்லா ஊழியங்களுக்கும் கொடுப்பாராங்க. விஸ்வமான ஊழியத்துக்காக மாத்திரமல்ல, எல்எம்எஸ் ஊழியங்கள் இருக்கின்றது, கல்ராயன் மலையில் அண்ணன் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லா ஊழியக்காரர்களாக நம்ம ஜெபம் பண்ணணும். என்னுடைய இறைத்தில் ஆண்டர் கொடுக்கறது எல்லா ஊழியங்களும் ஒன்று போல நடக்கணும். எல்லா ஊழியக்காரர்களும் ஐக்கியமாக வேலை செய்யணும். காம்படிஷனே இருக்கக்கூடாது, காம்ப்ளிமெண்டேஷன் தான் இருக்கணும். ஒருத்தரும் ஒருத்தரும் குறை சொல்லக்கூடாது. குறை இருக்கலாம், குறை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருடைய நல்லதை பார்த்துட்டு நம்ம பேரணும். நம்ம கொஞ்சம் பேர் தான் நம்முடைய தேசத்தில் நம்ம இருக்கோம். நமக்குள்ள பிரிவினையே இருக்கக்கூடாது. ஒரு சபையில் உள்ள மக்களை இன்னொரு சபை எடுக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த சபையில் இருக்கீங்களோ அந்த சபையில் இருக்கணும். நீங்கள் உங்கள் சபையை விட்டுட்டு இன்னொரு சபைக்கு போய் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, நினைக்க கிடைக்கவே கிடைக்காது. பிரியமானவர்களே, நீங்கள் முழங்கால் போடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் முழங்கால் போடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். இன்னொரு சபையில் உள்ளவங்க உங்கள் சபை செத்து போச்சுன்னு நீ சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. கிறிஸ்து தலைவராக இருக்க வரைக்கும் சபை சாக போவதில்லை. நம்ம ஒரு சபையும் குற்றம் சாட்டக்கூடாது, ஒரு ஊழியக்காரனையும் குற்றம் சாட்டக்கூடாது, யாரையும் குறைச்சி எழுதவும் கூடாது, பேசவும் கூடாது. நம்ம எல்லாரையும் மனதார நேசிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு அப்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா கர்த்தர் நம்ம மன்னித்தது போல் நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும். நம்ம நன்மை செய்யணும், நமக்கு பதில் நன்மை யாரும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவ்விதமாக நம்ம இந்த உலகத்தில் நம்ம கடந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உங்களுடைய டயசிஸில் ரொம்ப இருக்கிறத நான் பார்க்குறேன். கர்த்தர் இந்த கன்னியாகுமரி டயசிஸை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம டயசிஸ் மூலம் சிஎஸ்ஐ ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்தியாவில் எல்லா சபைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் அருமையான பேராயர் ஐயா அம்மா, உங்களுக்கு நான் அதிக நன்றி கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு எனக்கு ஒரு அன்பும் ஒரு சிநேகமும் கிடைத்தது. அதுபோல் இந்த குருமார்கள் எல்லாரோடும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதனாலே நான் ஆண்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ரெண்டு மூணு நாளாக நான் உங்கள் நடுவில் வலியுறுத்தி வருவது ஒன்றே ஒன்று தான், இயேசு கிறிஸ்துங்கிறது தான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் செய்துட்டு வர்றாரு. அதனால் நான் எங்கே போனாலும் இவரை தான் என்னுடைய மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினச்சிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு இப்படி அனுப்பியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம பாருங்கள், நமக்கு எத்தனை வருஷம் நம்ம உலகத்தில் வாழ போகிறோம், பலத்தின் மீதுனாலும் 80 வருஷம். நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வயசை நினச்சிக்கோங்களேன். இன்னும் எத்தனை வருஷம் நம்ம இருக்க போகிறோம் சுகத்தோடும் பலனோடும். அப்படி இருக்கிறது வரைக்கும் ஆண்டு நம்மளை நல்லா நடத்திட்டோம், ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நம்மளை நடத்திட்டோம். என்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு பையனும் உண்டு. அவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்து படிச்சுட்டு இருக்க டைமில் ஒரு சமயத்தில் நான் சிக் ஆகிட்டேன். அப்போ என்னுடைய மகா சின்னவா, அவள் தான் மூத்த மகா, சின்ன பிள்ளையாக இருக்கா. அப்போ இப்போ சென்னையில் அவளுக்கு அவ்வளோ டாக்டரும் அவளும் ஹஸ்பண்டும் மெடிக்கல் டாக்டர்ஸ் இப்போ ரொம்ப வளர்ந்துருக்காங்க. ஆனால் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தா. அப்போ அவள் சொல்கிறா, அப்பா நீங்கள் இப்படி கஷ்டப்படக்கூடாது, உங்களுக்கு சுகம் வந்துடணும், நீங்கள் நிறைய நாள் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன், நீ இப்போ எப்படி சொல்கிறேன், நான் ரொம்ப நாள் இருக்கணும்னு. ஒரு நாள் வரும், அப்பா அப்பா கட்டில் கடையாக கிடப்பேன். அப்போ நீ என்ன சொல்லுவேன், எங்கள் அப்பாவை கஷ்டமில்லாமல் எடுத்துக்கூட ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான் உன்னால் சொல்ல முடியும். அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான். ஒரு நாள் வரும் அன்றைக்கி நம்மளுடைய பலவீனம் பெயரும். ஆனால் அது ஒரு லைஃப், அவ்வளோதான் லைஃப், அவ்வளோதான். ஆனால் அந்த லைஃப்பில் நம்ம இயேசுவை அறிந்து கொண்டால் போதும், இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் லைஃப். நம்ம இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மேட்சில், இந்த பள்ளிக்கூடங்களில் கடைசி 5 நிமிஷம் வாங்க. நான் உறுதியாக நம்புகிறேன், கர்த்தருடைய ஜனமாக நீங்களும் நானும் நீடித்து வாழுங்க, நல்லா வாழுங்க. ஆனால் அந்த கடைசி 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஹெவன் ஓப்பன் ஆகிரும். அப்போ உங்களை சுற்றி எத்தனை பேரோ அழுதாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஹெவனை பார்க்க ஆரம்பிச்சு, த லாஸ்ட் 5 மினிட்ஸ் வில் பி த பிளஸ்ட் டைம், த மோஸ்ட் பிளஸ்ட் டைம் ஃபார் எனி பிலீவர்.
அந்த கடைசி 5 minutes தெரியும் உங்களுக்கு. ஆண்டவருடைய ராஜ்யம், அவருடைய முகம், ஸ்தேவான் பார்த்தது போல நம்ம எல்லாருக்கும் பார்க்க செய்ய, அது வரைக்கும் உங்களை சுகத்தோடும் பலனோடும் தீர்க்காயுசோடும் நடத்த இந்த ஒரு நாமத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு, அவரை நாம் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தில் இன்னும் பலப்படுங்க. விசுவாசிக்கிறோம், அவருக்கு நான் இருதயத்தை திறந்திருக்கிறேன், இதோ வாசல்படியிலிருந்து நான் தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் யாரையும் அவர் அற்புதப்படுத்த மாட்டார். அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே போக முடியும், அவன் திறக்கலைன்னா அந்த ஆளுனுடைய உயிரே பறிக்க முடியும், ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் பொறுமையோடு இருப்பார். எவ்வளவு பொறுமை, எவ்வளவு அன்பு, அது திறக்கு வரைக்கும் அவர் அப்படியே காத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு படரும் போல அவர் நிரூபிக்க அவர் சொல்றார், பாருங்க, வாசல்படியிருந்து தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு திறந்தால் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு நான் ஐக்கியம் கொள்வேன், அவனோடு சாப்பிடுவேன். ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ரகசியமாக இந்த ஆத்மாவையும் ஆவியையும் இந்த சரீரத்திலே அவர் வந்து பங்கெடுப்பதையும் ஒரு காம்ப்ளிகேட்டட் திங்ஸாக மாற்றாம ஒரு சிம்பிள் விட சொல்லிக் கொடுத்துடுறார். அப்போ நம்ம திறந்துடணும், உடனே திறந்துடணும். நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்தாவியானவர் நம்ம மூவ் பண்ணுவதை நம்ம உணர முடியும். சில நேரத்தில் நம்மளை ஜெபம் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணுவார், சில நேரம் பைபிள் வாசிக்கிறதுக்காக மூவ் பண்ணுவார், சில நேரம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா போக வேண்டாம்னு சொல்லி தடை பண்ணுவார். அப்படியே நம்ம இருதயத்தில் அதை நம்ம உணர்ந்து அவரோடு நம்ம இந்த உலகத்துலேருந்து கடந்து போயிருந்தோம்னு பார்த்துக்கோங்க. நம்முடைய இருதயம் திறந்த பிறகு அவரை பகிரங்கமாக நம்ம அறிக்கையிடணும். எவ்வளவு அதிகமாக நம்ம இயேசுவை பற்றி மற்றவர்கள் சொல்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். இது எவ்வளோ தூரம் நம்ம அமைக்க வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வீக் ஆகிரும். அதனால நமக்கு சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் விசுவாசத்தை பகிரங்கமாக நம்ம அறிக்கையிடணும். பஸ்ஸில் போகிறோம், பக்கத்தில் உள்ளவங்களோட நம்ம பேசலாம், ஒரு சில நிமிஷத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிமுகப்படுத்தலாம், இல்லை ஒரு சின்ன ட்ராக்ட் வச்சுக்கொள்ளலாம். நம்ம யாருனாலும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு சில சமயத்தில் சிலரை நம்ம மறுபடி பார்க்கவே முடியாது. ஆகையினாலே நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதில் தயங்கவே கூடாது, அதில் வெட்கப்படவும் நம்ம கூடாது, அதை நாளைக்கு சொல்லிக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பயப்படவும் கூடாது. பரிசுத்த மத்தேயும் இன்றைக்கு தம்பி பாடம் வாசித்தாங்க, பரிசுத்த மத்தேயு 16வது அதிகாரம், அதை நீங்கள் கொஞ்சம் திருப்பி வைத்து கொண்டீர்கள் என்றால் சில வசனங்களை நான் அதிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன், அதை நீங்கள் உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் நீங்கள் பாருங்கள், இல்லை நான் நிறைய வசனங்கள் நான் வாசிடுவேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தால் கூட போதும். பரிசுத்த மத்தேயில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில நேரடி கேள்விகளை கேட்குறாரு, அதை கேள்வி தான் என்னிடத்துலையும் கேட்டாரு, உங்களிடத்துலையும் கேட்டு வர்றாரு. நேரடி கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒழித்து மறைத்து ஒன்று பேசுவதே இல்லை, முகத்துக்கு முகம் பேசுகிறார். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு முந்தினது தீமையினால் வந்திருக்கும் என்று சொல்கிறார். மறைத்து பேசுகிறதே இல்லை, தெளிவாக பேசுகிறார். பாருங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், அவருக்கு தெரியாதில்லை ஜனங்கள் அவரை என்ன சொல்கிறான்னு அவருக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசில் இயேசுவை பற்றி என்ன நினைச்சிருக்கீங்கிறது அவர் தெரியும். நீங்கள் இயேசுவோடு இயேசுவாக மாறிவிட்டீர்களா, இல்லாவிட்டால் சாத்தானோடு சாத்தானாக மாறிவிட்டீர்களா, அவருக்கு தெரியும். நீங்கள் இயேசுவத்தில் சில நாளும் சாத்தான் இடத்துல சில நாளுமாக இங்கும் அங்கும் ஊசலாடுகிறீர்களா, அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, சிலர் யோவான் ஸ்நானங்கிறாங்க, எலியாங்கிறாங்க, வேறு சிலர் தீர்க்கதரிசி என்று சொல்கிறாங்க, எரேமியாங்கிறாங்க, அவங்களுக்கு மனசில் பட்டதாக அவங்க சொல்கிறாங்க. இதைத்தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏரோது மாளிகையிலேயே அந்த சர்ச்சை ஆரம்பித்து விட்டது. சாஸ்திரிகள் வந்த நேரத்திலிருந்து இவர் யார், புஸ்தகங்கள்லாம் புரட்டுறாங்க, இவர் யார்னு கண்டுபிடிக்க பிலாத்துக்கு கூட விளங்கலை. பல கேள்விகளை கேட்டு பார்க்குறான், அவன் மனைவி ஏதோ சொப்பனம் கண்டுட்டான், அதையும் வந்து கேட்டுட்டு ஏதோ கேட்டு பார்க்குறான், விளங்கலை. போர்ச்சேவர்கள் பக்கத்தில் நிற்காங்க, விளங்கலை. சும்மா அவர் கமெண்ட் அடிக்காங்க, இவர் பெரிய நீதிமான், மெய்யாகவே இவர் பெரிய ஆளு தான், இப்படிலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் இயேசு யாருன்னு விளங்கலை. அதனால பிரியமானவர்களே, விளங்கணும்னா நம்ம இயேசுவாமிகிட்டே நேராக போகணும். இதை வேறு எப்படியும் படித்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாத பார்த்துக்கிடுங்க, அவர்கிட்டே நேராக போகணும். அதுக்காக நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக எப்பவும் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம தனித்து இருக்கணும். இயேசுராஜாட்ட தனித்து இருக்கணும், மரியாதை போல் அவர்கிட்ட தனித்து இருக்கணும். இயேசுவாமிகிட்ட தனியாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளை அறியலாம்.
ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியோடு தனியாக எவ்வளோ நேரம் கொடுக்காங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டாகும், ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு கான்ஃபிடன்ஸ் உண்டாகும், அந்த லவ்வும் அதிகமாகும். அந்த மாதிரி இயேசு ராஜாட்ட எவ்வளவு நம்ம தனித்து இருக்கிறோமோ, அதுக்காக தான் நம்ம மனிதர்களிடத்தில் பேசுறத குறைச்சிடணும், அளவுக்கு மிஞ்சி பேசவே கூடாது. கேலியும் பரியாசமும் தகாதவிகள், ஸ்தோத்திரம் செய்ததெல்லாம் தகும். அதனால நம்ம பேசுறது அப்படியே குறைச்சிடணும். பிரியமானவர்கள பேசவே கூடாது. பாரு, சொற்கள் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. நீங்க மொபைல் வச்சிருக்கிறீங்க அல்லது எத்தனையோ முறையில் கம்யூனிகேஷன்ஸ் இப்போ கான்ஸ்டண்டா வந்து உங்களை தொடரலாம், ஆஃப் பண்ணி போட்டுருங்க, உங்களுக்கு அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவரத்தில் பேசுறத தவிர வேற என்ன வேணும்? நீங்க எவ்வளவு அதிகமாக பேசுறதுல தனியாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் இயேசு அறிந்து கொள்ளலாம், அவ்வளவு தூரம் அறிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் குழம்பிடுவோம். 14வது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறேன் இருக்கு. அந்த மதிகேடன் என்கிற அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் என்னவென்றால் மனதிலே குழம்பிக் கொள்கிறவர்கள் அர்த்தம். தேவன் இல்லை என்று மனதிலே குழம்பிக் கொள்கிறவர்கள், நீங்களும் நானும் அடிக்கடி மனதிலே குழம்பிக் கொள்ள முடியும். நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணாமே கடவுள் எங்கே இருக்காரு, ஏன் எங்கள் வீட்டில் இது நடந்துச்சு, ஏன் என் பிள்ளை ஃபெயில் ஆகிட்டா, என்னுடைய புருஷனுக்கு ஏன் இது நடந்துச்சு, ஏதாவது ஒன்று நடக்கத்தான் செய்யும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் உடனே நம்ம கடவுளை சாடிடுறோம். ஏன்னா நம்ம மனசு குழம்பிடுது. நம்ம மனசு குழம்பக்கூடாது. நம்ம மனசு குழம்பும் பொழுது நம்ம கோபப்படுற முதல் நபரும் கடைசி நபரும் ஆண்டவராக தான் இருக்கார். கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம், பைபிளை கையில் எடுத்து என்னத்தை கண்டோம், காணிக்க கொடுத்து என்னத்தை கண்டோம், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வர முடியும். அதனால தான் நான் வந்து கர்த்தராய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தனித்து இருக்கணும். அவர் அறியும் அறிவில் வளர்ந்துட்டே போகணும், வளர்ந்துட்டே போகணும், வளர்ந்துட்டே போகணும். பார்த்துடுங்க, நம்ம எவ்வளோ தான் நம்ம கல்யாணம் பண்ணி ஒன்றா இருந்தாலும் ஒரு மனைவி ஒரு புருஷனை ஃபுல்லாக அறிய முடியாது, ஒரு புருஷன் ஒரு மனைவியை ஃபுல்லாக அறிய முடியாது, அறிய முடியாது. கணவனும் மனைவியும் கருத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தால் அவர்கள் அத்தை பிள்ளையை கல்யாணம் பண்ணாட்டாலும் 60 வயசுக்கு மேலே அண்ணன் தங்கச்சி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க முகம் அப்படியே மாறிடுமா? ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒருத்தருக்கொத்தர் கருத்து ஒற்றுமையாக அன்பாக ஒருத்தருக்கொத்தர் டைம் கொடுத்து அப்படி வளரும் பொழுது அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு யாராவது ஒரு பரிச்சை வைக்கிறாங்க, தாஜ்மஹாலை பற்றி ரெண்டு பக்கம் எழுதுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மடமடான்னு எழுதிடுவீங்க. உங்களை எத்தனை பேர் ஆக்ரா போயிருக்கீங்களோ தெரியாது, போகாட்டாலும் பரவாயில்ல. தாஜ்மஹாலை பற்றி ரெண்டு பக்கம் எழுதணுமா, 4 பக்கம்னாலும் எழுதிடலாம். ஆனால் உங்களில் யாரையாவது ஒரு கணத்தில் இயேசுவை பற்றி 1 பக்கம் எழுதுங்கன்னா அதில் 1 வரி கூட இயேசுவை அறியாமல் எழுத முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்காமல் கர்த்தரை பற்றி 1 வரி கூட சொல்வதற்கு பலன் வராது, நாக்கு வராது, எழும்பி சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து இதயத்தில் வரும் பொழுது தான் நம்ம காலில் பலன் வரும், நம்ம கையில் பலன் வரும், நம்ம நாவில் பலன் வரும். அப்போ நம்ம சொல்ல முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும் செக்கோசோலோக்கிய நாடு கம்யூனிஸ்ட் நாடுகளில் அந்த காலத்தில் ரஷ்யாவுடைய கம்யூனிசம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்ட நாடு செக்கோசோலோக்கிய நாடு தான். அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ், அந்த நாட்டுக்கு போய் இந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் எல்லாம் நான் பார்க்க எனக்கு ஆண்டர் உதவி செய்திருக்கார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ஜனங்கள். இந்த செக்கோசோலோக்கிய நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டத்தில் அவர் அடிக்கடி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் என்னென்னா, இந்த கூட்டத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை யாராவது நிரூபிக்க முடியுமா? அப்படி நிரூபிக்க முடியும்னா இந்த மேடைக்கு வாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது ஒரு கேள்வி, கடவுள் என்பதை யாராவது நிரூபிக்க கூடுமானால் முன்வாருங்கள், பிளாட்ஃபார்த்தில் வந்து சொல்லுங்கள் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னார். கூட்டத்தில் கடைசியில் நின்று கொண்டிருந்த ஒருவர் வந்தார், வந்து மேடையில் ஏறினார். அவர் வரும்பொழுது அவர் கையில் ஒரு ஆரஞ்சு பழம் வச்சிருந்தார். அந்த மேடைக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாலேயும் இந்த மனிதனுக்கு முன்னாலேயும் அந்த ஆரஞ்சு பழத்தை உரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தார். இந்த மனிதன் என்ன செய்யணும் தெரியல இவனுக்கு. இவர் ஏன் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றாரு, சாப்பிட்ட பிறகு ஒருவேளை பேசுவாரோன்னு. ஆனால் டைம் எடுத்து மெதுவாக அவர் சாப்பிட்றாரு, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்டார், நீ சீக்கிரமாக சொல்லு, எதுக்காக உன்னை நீ ஒன்று கூப்பிட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. சாப்பிட்டு முடித்தார். முடித்த பிறகு இந்த மனிதன்ட்ட அவர் கேட்குறாரு, இந்த ஆரஞ்சு பழம் எப்படி இருந்துச்சு? அப்போ அவன் சொல்கிறான், நானாக சாப்பிட்டேன், நீ தானே சாப்பிட்ட, உனக்கு தானே தெரியும். அப்போ அவர் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லிட்டு மேடையிலிருந்து இறங்கி போயிட்டார்.
அருமையான சகோதரர்களே, அசம்ஷன்ஸ் வேறு, எக்ஸ்பீரியன்சிங் என்பது வேறு, நாலேஜ் வேறு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்பது வேறு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை மனிதர்களாகிய நமக்கு, பாவிகளாகிய நமக்கு, ஆதாமின் வழியிலே வந்த நமக்கு, ஒவ்வொரு குழந்தையும் மமதை என்கிற போர்வையிலே பிறக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கந்தை என்கிற அந்த போர்வையிலே அவர் பிறக்கிறார். நமக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தாழ்மையாக தாழ்மையாக தாழ்மையின் கோலத்தில் தாழ்மையின் கோலத்தில் அவர் அனுப்புகிறார். அப்படிப்பட்டவரை பற்றி பரிசுத்த யோவான் சொல்கிறார், 20வது அதிகாரத்தில் 30-31 இந்த புஸ்தகத்தில் எழுதுகிறாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்திருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புஸ்தகம் உங்கள் கையில் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் கையில் இந்த புஸ்தகத்தை, ஒவ்வொருவருக்கும் ஒரு புஸ்தகம் வச்சுக்கிடணும். இந்த புஸ்தகத்தை தான் நீங்கள் ஒரு நாளிலே முதலாவது வாசிக்க வேண்டும், தூங்குறதுக்கு முன்னால கடைசியில வாசிக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை வாசிக்காமல் ஒரு பத்திரிகையை நீங்கள் முதலாவது வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ளவில்லை. அருமையானவர்களே, இந்த புஸ்தகம் கர்த்தர் நமக்கு கொடுத்த புஸ்தகம். என்ன அருமையான புஸ்தகம்! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார், ஜனங்கள் அப்படி சொல்கிறார்கள் பரவாயில்லை, ஏனென்றால் அவர்கள் என்னோடு ரொம்ப இருக்கவில்லை, அவ்வப்போது என்னை பார்த்திருக்கிறார்கள் அவ்வளவுதான், ஆனால் நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்கள். மத்தேயு 16:15 நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? ஒரு டைரக்ட் கொஸ்டின், ஒரு டைரக்ட் கொஸ்டின், ஒரு டைரக்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டினை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய முகத்தை, உங்களுடைய நேச முகத்தை உற்று பார்த்து இந்த மாலை வேளையில் கேட்கிறார். என் மகனே, என்னுடைய மகளே, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? நீ என்ன பதில் சொல்ல முடியும்? நீ என்னுடைய நேசர், அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, ஆனால் நீர் எனக்கு 10,000 பேரிலும் சிறந்தவர். நீர் எனக்கு பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், எனக்கு நீர் போதும் இயேசுவே. இதை உங்கள் இருதயத்திலே நீங்கள் சொல்ல முடியும் என்றால் சொல்லிக் கொடுங்கள். இப்பொழுது எனக்கு நீர் போதும் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் போதும் இயேசுவேன். பிரியமானவர்களே, தெளிவாக கேட்கிறார் அவர். என்ன அருமையாக கேட்கிறார்! தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? சீமோன் பேதுரு ரொம்ப தெளிவாக ரொம்ப அருமையாக சொல்கிறார், இயேசுராஜா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று கூறுகிறார். ஜீவனுள்ள தேவன் என்கிற வார்த்தை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஜீவனுள்ள தேவன், பேசும் மனிதனுக்கு பேசும் தெய்வம் தேவை பிரியமானவர்களே. அழும் மனிதனுக்கு அவனுடைய கண்ணீரை துடைக்கும் தெய்வம் தேவை பிரியமானவர்களே. ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் என்பது இன்னொரு பொருள் என்னவென்றால், அனைத்திற்கும் அனைவருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடியவர். அந்த ஜீவனை நீட்டவும் அவரால் முடியும், நிறுத்தவும் அவரால் முடியும். பிரியமானவர்களே, உங்களிலே ஒரு சிலர் டாக்டர் அட்கின்ஸ் என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆர்தர் அட்கின்ஸ் நியூயார்க்கிலே ஒரு பெரிய டாக்டராக இருந்தார். அவரை பற்றி நீங்கள் ஒருவேளை தெரியவில்லை என்றால் அவருடைய புக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், டயட் ரெவல்யூஷன். ஒரு பெரிய நல்ல புக் எழுதினார். ஒரு டயட்டை அவர் அதில் ப்ரொப்போஸ் பண்ணினார். இவ்விதமான ஒரு உணவு வகையை நீங்கள் உட்கொண்டால் நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய நாட்கள் வாழ முடியும் என்றார். பிரியமானவர்களே, அவருடைய புஸ்தகம் பப்ளிஷ் ஆன உடனே 15 லட்சம் காப்பீஸ் வித்துச்சு. அவ்வளவு அதிகமான ஒரு தத்துவத்தை அவர் கொண்டு வந்து, மனிதர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நீள நாள் வாழ முடியும் என்றார். ஏப்ரல் 17 2007 பொதுவாக நியூயார்க்கிலே ஏப்ரலிலே இந்த ஸ்னோ பெய்யாது, ஸ்னோ வராது, ஆனால் அன்றைக்கு ஒரு பனிமழை பெய்து விட்டது, ரைஸ் மழை பெய்து விட்டது. ஏப்ரல் 17 2007 வழக்கம் போல டாக்டர் அட்கின்ஸ் நியூயார்க் நகரில் உள்ள அந்த ரோட்டில் நடந்து போனார். அந்த பனிக்கட்டிலை சறுக்கி வலுக்கி விழுந்தார், செத்தார். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி எவ்வளவோ யோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய மசில்ஸ், நம்முடைய பாடி, நம்முடைய எக்ஸசைஸ், நம்முடைய பர்சனாலிட்டி, இதெல்லாம் வைத்து கொண்டு நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் போடுகிறோம், நாம் பெரிய ஆட்கள், ரொம்ப நாள் வாழ முடியும். பிரியமான, 2 வாரத்துக்கு முன்னாலே டெல்லியிலே ஒரு பையன் என்னை பார்க்க வந்தார். அவர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தவர், ஒரு விங் கமாண்டர், ரிட்டையர்ட் ஆகிருக்கிறார். என் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. அவர்கிட்ட நான் அவங்க அம்மாவை பற்றி கேள்வி கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணே நான் செஞ்சுரி அடிக்க போகிறேன், நான் செஞ்சுரி அடிக்க போகிறேன், 100 வருஷத்துக்கு நான் வாழ போகிறேன், கொஞ்சம் கூட ஒரு மனதில் ஒரு பயம் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் நான் வாழ போகிறேன். அப்போ இருதயத்தில் ஆண்டவரே இவரை காத்துக்கொள்ளும், இவர் இவ்வளவு வீராப்பாக பேசும் பொழுது நீ இவர் மேல் கோபம் கொண்டு விடாதேயும், இவர் தெரியாமல் பேசுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருப்பவர்கள் நாம் நாளைக்கு ஏதாவது சொல்லணும்னா, கத்தருக்கு சித்தமானால் என் தேவன் எனக்கு ஜீவனை ஆயுசையும் கொடுத்தால் அப்படி என்று வந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் நாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். பிரியமானவர்களே, டைம் என்பது நம்முடைய கையில் அல்ல. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கின்றது. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இருப்பார்கள் என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகம் பிரியமானவர்களே, அந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நின்று, கர்த்தராய இயேசு கிறிஸ்துவே, நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து, நான் நிர்மூலமாக அவன் இருப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய தர்மத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் தந்து கொண்டே ஏறும். இவ்விதமாக நாம் அறிக்கை செய்தால், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சீமோன் இடத்துல சொன்னாரே, சீமோனே நீ பாக்கியவான் என்றாரே, என் சகோதரிகளை உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அருமையான மகளை நீ பாக்கியவதி அம்மா, என் மகனை நீ பாக்கியவதி தம்பி, ஐயா சின்ன தம்பி தங்கைமார், வாலிப தம்பி தங்கைமாரே, நீங்கள் இயேசுவே, நீ தேவனுடைய குமாரன் ஐயா என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். உங்கள் முகத்தை பார்த்தவர் என்ன சொல்லுவார், என் தம்பி என் தங்கையே, ஆண்டவர் ஆகிய நான் சொல்லுகிறேன், நீ பாக்கியவான் சீமோனே, நீ பாக்கியவான். ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவை நமக்கு தருவது இல்லை. பிரியமானவர்களே, நாலேஜ் அண்ட் ஸ்கில், முதல்ல நான் சொன்னேன், நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியப்படுத்த முடியாது பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய ஆட்டிடியூடு, நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய ஹியூமிலிட்டி, நம்முடைய புரோக்கன்னஸ் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தராய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு நமக்கு அனுப்பியிருப்பது பரிசுத்த ஆவியானவர். சிலர் சொல்லுவார்கள், அது உண்மைதான், பழைய ஏற்பாடு என்பது யெகோவாவின் காலம், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய காலம், அப்போஸ்தலரில் இருந்து இயேசு கிறிஸ்து 2வது வருவரைக்கும் பரிசுத்தாவியானவருடைய காலம் என்று கூறுவார்கள். பிரியமானவர்களே, ஒரு வகையில் அது உண்மைதான். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் தானே திருச்சபை பிறந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனம் என்று ஒரு கூட்டம் எழும்பியது. பிரியமானவர்களே, அன்று வந்த பரிசுத்தாவியானவர் இன்று போகவே இல்லை. பிரியமானவர்களே, உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவோடு நம்மை கனெக்ட் பண்ணுகிறவர். கர்த்தராய இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவோடு தேவனோடு கனெக்ட் பண்ணுகிறவர். இந்த திரியேக தேவன் நமக்குள் வந்து விடுகிறார். அதனாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும், அதில் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே லூக்கா எழுதும் பொழுது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு காத்திருங்கள் என்று சொன்னார். அதுபோல ஏசாயாவிலேயும் கத்திற்கு காத்திருக்கிறவளோ என்று வருகின்றது. இந்த காத்திரு என்கிற இந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் பழைய ஏற்பாட்டிலே இந்த எபிரேய மொழியிலேயும், புதிய ஏற்பாட்டிலே இந்த அப்போஸ்தலர்களையும், காத்திருங்கள் என்கிற இந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால், உடைந்த மனதோடு ஜெபமண்ணுங்கள். ப்ரே வித் புரோக்கன் ஹார்ட், ப்ரே வித் எ புரோக்கன் ஹார்ட், உடைந்த மனதோடு ஜெபமண்ணுங்கள். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நம் எப்படியும் ஜெபம் பண்ணலாம், ஆனா நம் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபம் பண்ணாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலம் ஜெபம் பண்ணுவதற்கு முடியாதவராக போய்விடுவார். அருமையானவர்களே, ரயில் ஏறி நம்ம இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போனோம், அந்த பிளாட்ஃபார்த்தில் நிற்கிறோம் ரயில் வரணும்னு, அந்த ரயில் வரும் வரைக்கும் நம்ம ரயிலுக்காக காத்திருக்கோம்.
ரயில் வந்த பிறகு ரயில் நமக்காக காத்திருக்குது. அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் நமக்காக காத்திருக்காரு. நம்ம ஏறி உட்கார்ந்துக்கிடணும், அவ்வளவுதான். நம்ம ஏறி உட்கார்ந்துக்கிடணும். உட்கார்ந்து விட்டால் அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நம்ம கற்றுக் கொடுப்பார். அப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூணு பேரும் நம்மளை பார்த்து கையை பிடிச்சு ஒரு குலுக்கி, நீ பாக்கியவா, நீ பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் இதை வெளிப்படுத்துகிறவர் பிதா, இவர் யாரும் அல்ல, இவர் யாரும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது பிதா. இந்த இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் வெளிப்படுத்தத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை நொறுக்குவது பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த புரோக்கன் ஹார்ட் ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, கடினப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவியத்தில் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் உலகத்தில், அநேகர் இருக்கிறார்கள் உலகத்தில். இறுதி அப்படியே கடினப்பட்டு போய் விடுகின்றது. அதிக நாட்கள் கடினப்படும் என்றால் அது கஷ்டமாகிவிடும். பிரியமானவர்களே, 19வது அதிகாரம் சங்கீதம் முதல் வசனத்தில் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. ஆகாயத்து விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கின்றது என்று இருக்கின்றது. அதனுடைய பொருள் என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா முறையிலையும் மனிதர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம கொஞ்சம் வாஞ்சதான் வேணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் இன்னும் கேட்கிறது, எனக்கு அதிகம் வேணும்னு ஒரு சின்ன வாஞ்சதான் வேணும், அப்படியே கொடுத்துருவார். அவர் எவ்வளோ பெரியவர் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரியவர். நம்ம எவ்வளோ சிறியவர்கள் பிரியமானவர்களே, நம்ம எவ்வளோ சிறியவர்கள். நமக்கும் நீங்கள் உங்கள் கையை ஒரு ஆரமாக வைத்து ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்தில் ஒரு சின்ன சேஃப்டி பின் எடுத்து ஒரு புள்ளி வைங்க. அந்த வட்டம் வந்து சூரியன் பார்த்துக்கிடுங்க. நம்ம வச்ச அந்த புள்ளி வந்து நம்ம பூமி. அந்த சின்ன புள்ளியை ஒரு 5 கண்டமாக்கி அதில் ஒரு ஆசியா கண்டம், எத்தனையோ நாடு நம்ம நாடு, எத்தனையோ மாநிலம் நம்ம மாநிலம், எத்தனையோ மாவட்டம் நம்ம மாவட்டம், எத்தனையோ கிராமம், எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுகா, கிராமம், எத்தனையோ வீடு, எத்தனையோ தெரு வீடு, எத்தனையோ ஆட்கள். நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு. அவர் எவ்வளோ பெரியவர். நான் முதல் நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த யூனிவர்ஸ் யாருக்கு தெரியும்? அதில் எத்தனை கேலக்சிஸ், எத்தனை பால் மண்டபங்கள், யாரால் என்ன முடியும், யாரால் என்ன முடியும்? ஒவ்வொரு கேலக்சிலையும் எவ்வளோ சோலார் சிஸ்டம், எத்தனை எத்தனை கோடி சூரியன்கள் ஒவ்வொரு கேலக்சிலையும். நம்முடைய சோலார் சிஸ்டத்தில் தான் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நீங்கள் ஒரு ஜெட்டு ஏரோப்ளேனில் ஏறி அதை ஒரு 600 மைல் வேகத்தில் நீங்கள் ஓட்டி நான் ஸ்டாப் 24 மணி நேரமும் ஒரு 600 மைல் வேகமும் ஓடக்கூடிய ஒரு ஜெட் ஏரோப்ளேனில் நீங்கள் ஏறி நீங்கள் போனீங்கன்னா இந்த மூனில் போய் சேர்றதுக்கு சுமாராக ஒரு 17 நாள் எடுக்கும். 17 days யூ வில் பி இன் த மூன். ஆனாலும் நீங்கள் ஜேர்னி நிப்பாட்டக்கூடாது. அப்படியே போய்கிட்டே இருந்தால் 17 இயர்ஸ் நீங்கள் அந்த சூரியன் பக்கமாக போவீங்க. ஜேர்னி நிப்பாட்டக்கூடாது. தொடர்ந்து அதே ஸ்பீடில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா 24 hours போயிட்டு இருந்தீங்கன்னா 690 வருஷம் நீங்கள் ப்ளூட்டோ பக்கத்தில் போவீங்க. இன்னும் ஜேர்னி நிப்பாட்டக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் போனீங்கன்னா, தொடர்ந்து அந்த ஜெட் பிளேனில் போயிட்டு இருந்தீங்கன்னா 600 மைல் பெர் அவர் போய் கொண்டிருந்தீங்கன்னா 700 ஆண்டுகள் கடந்த பின்னும் நம்முடைய சோலார் சிஸ்டத்தை நீங்கள் கடந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் கடந்திருக்க மாட்டீங்க. அப்படினால் இன்னும் எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்கின்றது, அதுபோக எத்தனை கேலக்சி இருக்கின்றது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி மனிதனின் வேடம் எடுத்து நீச கோலம் கொண்டு எனக்காக உங்களுக்காக வந்திருக்காரே, இவரை காலை பிடிச்சு கெஞ்சிக்கணும். இவரை விட்டுறவே கூடாது. நீங்களும் நானும் தேவனை பற்றி அறிவது மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தேவனே பிதாவே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று ரோமர் 1:19 கூறுகின்றது. தொடர்ந்து ரோமர் 1:21 சொல்வதை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும், அவர்கள் இயேசுவை அறிந்தும், அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை அறிந்தும், அவர்கள் பரிசுத்த வேத புத்தகத்தை அறிந்தும், அவர்கள் சபையை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை, அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை, அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு மனைவி தன்னுடைய புருஷனை பிரியப்படுத்துவதற்கு என்ன காரியங்களும் செய்ய வேண்டியது இருக்குது. சில சமயத்தில் ஒரு பையன் தான் விரும்புகிற பிள்ளையை பிரியப்படுத்துவதற்கு என்ன காரியங்களும் செய்ய வேண்டியது இருக்கின்றது.
சில சமயத்தில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக சரியாக படிக்காமல் ஆசிரியர்களை பிரியப்படுத்துறதுக்கு சில மாணவ மாணவிகள் என்ன காரியங்களை செய்ய வேண்டியது, ஒரு வேலை வாங்குறதுக்கு ஒரு எம்எல்ஏ என்ன மாதிரி பிரியப்படுத்த வேண்டியது இருக்கின்றது. என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, நீ இயேசுவை பிரியப்படுத்து, உன்னை மனைவி பிரியப்படுத்தப்படுவாள். நீ இயேசுவை பிரியப்படுத்து, உன்னை புருஷனை நீ பிரியப்படுத்தலாம். இயேசுவை பிரியப்படுத்து, உன்னை பெற்றோரை நீ பிரியப்படுத்தலாம். ஆனால் நீ இயேசுவை பிரியப்படுத்தாமல் உன் புருஷனை எவ்வளவு பிரியப்படுத்த நினைத்தாலும் ஒரு நாளும் உன்னுடைய புருஷன் திருப்தி அடைய போறது கிடையாது. பிரியமானவர்களே, மனிதர்களை பிரியப்படுத்தாதீங்க, இயேசுவை பிரியப்படுத்துங்க. எல்லாரையும் பிரியப்படுத்திடலாம், யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோம். அதனால தான் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை இன்னொருக்க நான் வாசித்து இந்த வரதுக்கு போகிறேன். ரோமர் 1:21 அவர் ஸ்தோத்தரிக்கலை, தங்கள் சிந்தனையிலே, தாட்ஸ், முதலாளி நான் சொன்ன ஏ மேன் இஸ் வாட் இ திங்ஸ், தங்களுடைய தாட்ஸ் அதில் வீணரானார்கள், வீணரானார்கள். அதாவது அவங்களுடைய தாட்ஸில் அவங்க அப்படியே வாண்டர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டிசைரும் இல்லை, ஒரு பவரும் இல்லை. ஆனால் பிலிப்பியர் 4:8 என்ன சொல்கின்றது? கடைசியாக, சகோதரர்களே, நான் சகோதரிகளையும் போட்டுக்கொள்கிறேன், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் எது? இயேசு, வேறு எதுவும் அல்ல. நீங்கள் இயேசுவே சிந்தித்துக் கொண்டிருங்கள், அத்தனை சாதாரணமாக நமக்கு சிந்திக்க வந்துவிடும். பிரியமானவர்களே, அந்த அருமையான ஆண்டவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால நீங்க கேட்காம நான் கேட்காம இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவரத்தத்தை கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா நம்ம ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜில் மைதானத்தில் உட்கார செய்தாரே, அவரை ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, சத்தமாக ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, கைதட்டி ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, இருதயத்தில் ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கும் துதி எக்காலத்திலும் என்னுடைய வாயில் இருக்கும்னு சொல்லுகிறார். ஒரு நாள் இல்லாமல் போகக்கூடாது. பிரியமானவர்களே, நமக்காக வந்தாரே, ஈன கோலம் எடுத்தாரே, மனுஷ ரூபம் எடுத்தாரே, அவர் வரலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காதே. ஒரு யானை ஒரு எறும்பு இடத்துல பேசணும்னா இந்த எறும்பு யானை வரைக்கும் உயர முடியாது, அந்த யானை இந்த எறும்பு வரைக்கும் கீழே இறங்கணும், அப்பனால தான் அந்த யானை பேச முடியும். அப்படி இறங்கிட்டாரே, வந்துட்டாரே, யார் யாருக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசினார். மேய்ப்பர்கள் சொல்றாரு, தேவதூதன் அந்த லூக்கா 2:8 மேய்ப்பர்கள் சொல்றாரு, அவங்க ஆடுகளை வளர்த்து வருகாங்க. அந்த மேய்ப்பர்கள் அந்த லூக்கால 2வது அதிகாரத்தில் வளர்த்த ஆடு பஸ்கா பண்டிகைக்காக வளர்க்கப்பட்ட ஸ்பெஷல் ஆடு. ஆயிரக்கணக்கான ஆடுகளை பஸ்கா பண்டிகையில வெட்டுவாங்க. ஏனென்றால் பஸ்கா பண்டிகை என்பது விடுதலையின் பண்டிகை, அதற்காக ஆடுகளை வெட்டுவாங்க. அந்த ஆடுகளை அந்த வளர்க்கின்ற மேய்ப்பர்கள்ட்ட வந்து தேவதன் முதலாளி சொல்றாரு, இந்த ஆடுகளை நம்ம வேண்டாம், இந்த ஆடுகளெல்லாம் வேண்டாம். மேய்ப்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம், பெரிய நற்செய்தி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுக்காக ஒரு இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். பிரியமானவர்களே, மேய்ப்பருக்கு மேய்ப்பராக மேய்ப்பர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த பஸ்க ஆடுகளை சுட்டி காட்டி அவர்களுக்கு பிடித்தமான அந்த மாட்டுத் தொழுவையை சுட்டி காட்டி விளக்கினார், கான்டெக்சுவலைஸ் பண்ணினார். இந்த காஸ்பல் இஸ் ஆல்வேஸ் கான்டெக்சுவலைஸ்ட். பிரியமானவர்களே, என்ன அருமையான ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறவர் என் சகோதரியை உங்களுடைய அளவுக்கு வந்து அவர் உங்களுக்கு இருக்கிறவராக காட்டிடுவார். என் தம்பி தங்கை மாறே, நீங்கள் கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. உங்களுடைய வருத்தத்தின் நடுவிலே, உங்களுடைய கவலையின் நடுவிலே உங்கள் அளவுக்கு வந்து அவர் உங்களை தேற்றிடுவார், ஆற்றி தேற்றிடுவார். பிரியமானவர்களே, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தமது குமாரனை வெளிப்படுத்தின கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தமது அன்பின் சங்கை வன்மையாக ஊதி கொண்டிருக்கிறார், வன்மையாக ஊதி கொண்டிருக்கிறார். அந்த ஊதுதலின் சத்தத்தை, அந்த சங்கின் சத்தத்தை கேட்காத, கேட்க முடியாத ஒரு செவி கூட இருக்க முடியாது.
அத்தனை அதிகமாக ஊதி கொண்டிருக்கிறதானால் இதை அசட்டை பண்ணினால் தண்டனை, தண்டனை. பிரியமானவர்களே, தேவ கோபம் பிரியமானவர்களே, தேவ கோபம். பரிசுத்த வேத புத்தகத்தில் இங்கே பார்க்கலாம், கர்த்தருடைய கையின்னு வரும், அடிக்கடி வரும். இந்த கர்த்தருடைய கை என்பதுக்கு ஒரு ஒரு படருவமான ஒரு அர்த்தம் இருக்கு, பார்த்துடுங்க. அதாவது உலகத்தில் ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு ஆண், ஒவ்வொரு பெண், ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலேயும் ஆண்டுடைய கை இருக்குது. அவருடைய கை எப்பவும் இருக்குது, என் தலை மேலே, உங்கள் தலை மேலே. தவணை கொடுத்துட்டே இருக்காரு, தவணை கொடுத்துட்டே இருக்காரு. 5 வருஷம், இன்னும் 1 வருஷம் கொத்தி உரம்போடுவோம், இன்னும் 1 வருஷம் கொத்தி உரம்போடுவோம், அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு டைம் வருகிறது, அவர்கள் எல்லையை தாண்டுகிறார்கள், கடினப்படுகிறார்கள். அந்த கை அப்படி இருந்த கை அப்படி அடிச்சுக்கிறது. அதான் அந்த பொருள், அது நல்ல பொருள். அது தேவனுடைய கை என்பது அப்படிப்பட்டது. பிரியமானவர்களை, தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும், எபிரேயர் 2:2-3-4 வாசிக்கிறேன், கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், இவ்வளவு பெரிய ரட்சகருக்கு காலிலே எழும்பி ஒரு அரை மணி நேரம் கொடுப்பதற்கு நமக்கு மனம் இல்லை என்றால், இவ்வளவு பெரிய ரட்சகரை ஆராதிப்பதற்கு நம்முடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போக மனம் இல்லாமல் இருப்போம் என்றால், பிரியமானவர்களே, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன்ஸ், மன்னிப்பு அல்லது தண்டனை. சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் இந்த 4 நாள் வந்திருக்கீங்க, உங்கள் மனதில் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்துருக்காரு. அப்படி ஒருவேளை இந்த மன்னிப்பை 2-3 நாள் கொஞ்ச நாளில் இழந்திருந்தா அது திரும்ப புதுப்பிக்கிறது கர்த்தர் உங்களை உதவி செய்திருக்காரு. மன்னிப்பு இன்னும் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அவர் கொடுக்காரு. அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால தான் நான் திட்டோட்டமாக சொல்ல முடியும், கர்த்தராய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். உங்கள் மனசில் சொல்லிக்கோங்க, தயவு செய்ய சொல்லிக்கோங்க. முன்னால் உட்காந்துருக்கிற தம்பி தங்கைமார், நாற்காலியில் உட்காந்துருக்குறவங்க, தூரத்தில் நிற்கிறவங்க, எனக்கு இடது பக்கத்தில் இருக்கிறவங்க, குயரில் இருக்கிற அருமையான தம்பி தங்கம்மார், நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசில் தயவுசெய்து 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 உங்கள் மனசுக்குள்ள மெதுவாக சொல்லிக்கோங்க, இதயத்தில் சொல்லிக்கோங்க, கர்த்தராய இயேசு தேவகுமாரன், விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை இடுகிறேன். இவ்வளோ சொல்லிகிட்டே இருங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்கள், திரும்ப திரும்ப சொல்லுங்கள், திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அம்மாமா, நீங்கள் தொட்டில் ஆட்டுறீங்க, அந்த பிள்ளைக்கு கேட்க முடியாத இதை சொல்லிக்கிட்டே தொட்டில் ஆட்டுங்க. பிள்ளைக்கு ஊட்டுறீங்க, இதை சொல்லிக்கிட்டே ஊட்டுங்க. கணவனும் மனைவியுமா நீ உட்கார்ந்துருக்குறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கோங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். சின்ன சீட்டில் எழுதி பையில் வச்சுக்கோங்க, இல்லைனா பேக்கில் வச்சுக்கோங்க, அடிக்கடி இதை பாருங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன், அறிக்கையிடுகிறேன். இது செய்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இதை வெளிப்படுத்துறது மாம்சமும் இரத்தமும் அல்ல, பிதா, பிதா உங்களுக்கு இதை வெளிப்படுத்தி விட்டார். இதை பற்றி கொள்ள வேண்டும், நீங்கள் இருக பற்றி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் மேல் அவர் தம்முடைய சபையை கட்டுவார், உங்கள் ஒவ்வொருவரும் மூலமாக உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளை கட்டுவார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தின் மூலமாக நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் அந்த சபை கட்டுவார், அந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். புருஷர்கள் மனைவிக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள், கணவனும் மனைவியும் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள், குடும்பமாக அந்த தெருவுக்கே ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். அப்படி மாறும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள், அவருடைய பொருள் என்ன தெரியுமா? பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள், பாதாளத்தின் வாசல்கள், பொல்லாத ஆவிகள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், முட்டையை ஓதி வைத்தல், ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். முட்டை காகிதங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. என் அருமையான சகோதரனே,
என் அருமையான சகோதரியே, பாதாளத்தின் வாசல்கள் பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சபையை அவர்கள் மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்வது போல தெரியும், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். ஆண்மையான ஆண்டவர் எல்லாத்திலும் உங்களுக்கு ஜெயம் கொடுத்துருவாரு. நம்ம ஜெபத்தில் பொறுமையோடு இருக்கணும், ரியாக்ட் பண்ணவே கூடாது. நமக்கு எத்தனை பேர் எத்தனை தீங்கு செய்தாலும் பரவாயில்ல, நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே கூடாது. நம்ம எல்லாத்தையும் பொறுக்கணும். தேவன் கிரியை செய்வார், ஆண்டவர் கிரியை செய்வார். அப்படி அந்த அனுபவத்திற்குள்ளே நீங்கள் வரும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரை விசுவாசிக்கிறேன், அவரை அறிக்கையிடுகிறேன், காலையில் எழுமனுடனே மரியாதையோடு கூட அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறேன், அவருடைய மெல்லிய சத்தம் ஏசாயா 30:21, நான் இடது பக்கம் போகக்கூடாது, வலது பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை அப்படியே நடத்தி கொண்டு போகின்றது. அப்படி இருக்கும் பொழுது நானும் நீங்களும் கைவிடப்பட போவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை, வறுமையில் வாடப்போவதே இல்லை, தனிமையில் தவிக்க போவதே இல்லை. ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று யோவான் 8:56 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். பிரியமானவர்களே, இந்த 3 நாட்களும் 4 நாட்களும் உங்களிலே அநேகர் என்று நான் நம்புகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டு களி கூர்ந்திருக்கிறீர்கள். இந்த களி கூறுதலை நீங்கள் விட்டுவிடாமல் இருந்தால், அந்த ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த அந்த அற்புதமான 12:2 ஆதிகாரத்தில் அற்புதமான 7 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு, தம்பிமார், தங்கைமார், இந்த அருமையான பாடல் குழு இருக்க அருமையான தம்பி தங்கைமார், இந்த WCC-யிலிருந்து, நர்சிங் காலேஜிலிருந்து, நேற்று தம்பிமார் இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து இந்த கூட்டத்திற்கு வாலண்டியர்ஸ் ஆக அங்கே கேட்லேருந்து தம்பிமார் நிற்கிறாங்க, என் அருமையான சகோதரர் கிருஷ்ணதாஸ் விஜயன் அவரோடு சேர்ந்து கை கொடுத்த உங்கள் எல்லாருக்கும், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இந்த 7 ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஒன்று கூட குறைக்க மாட்டார், கூட்டத்தை வர தவிர குறைக்க மாட்டார். ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க, ஒன்று நான் சொல்கிறேன், ப்ரொவைடட் எப்பொழுது இயேசு தேவனுடைய குமாரன் வாசல்படியில் நிற்க வேண்டாம்ப்பா, ஏன் அப்படி நிற்கணும், வெயிலில் ஏன் காயணும், குளிரில் ஏன் நீர் நடுக்கணும், பனியில் ஏன் நனையணும், உள்ள வறுமையா, உள்ள வறுமையா, உள்ள வறுமையா, உள்ள வந்து நெஞ்சில் வச்சுக்கிடணும், இருதயத்தில் வச்சுக்கொள்ளணும். இருதயத்தில் வச்சுட்டா அப்படியே நம்முடைய பிரெயின்லையும் வந்துடுவார் அவர், அப்படியே நம்முடைய வார்த்தையில் வந்துடுவார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு தந்துடுவார். உங்கள் இருதயம், உங்கள் சரீரம் பரிசுத்தாவியான ஆலயமாக மாறிடும். அப்படி மாறும் பொழுது நம்பர் 1, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நம்பர் 2, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நம்பர் 3, உன் பெயரை, உன் குடும்பத்தின் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். 4, ஆசீர்வாதமாக இருப்பாய். 5, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். 6, உங்களை சபிக்கிறவர்களை தேவன் சபிப்பார். 7, உங்கள் மூலம் உலகம் ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும், தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும், கன்னியாகுமரி மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படும். 7 ஆசீர்வாதங்கள் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாளிலே கர்த்தர் உங்கள் நெஞ்சார உங்களுக்கு கொடுக்கிறார். கையார எடுத்து செல்லுங்கள். சந்தோஷத்தோடு இன்னைக்கு நீங்கள் படுக்க போனோம், மகிழ்ச்சியோடு நாளைக்கு காலை எழும்பணும், ஒரு 1/2 மணி நேரம் முதலாவது மலங்கால நின்றனும். ஒரு ஜபத்துக்குன்னு ஒரு பாயை வாங்கிக்கோங்க, அது ஒரு ஜப பாய், ஒரு ப்ரேயர் மேட். அதை ராத்திரி தூங்க முன்னாலே விரிச்சு வச்சுருங்க. நான் ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்க முன்னால் நான் காலமணி, ஒவ்வொரு நாள் 4 மணிக்கு எழுப்பிடுவேன். என்னுடைய ஜெப நேரம் 4:30 பார்த்துக்கிடுங்க. நான் சில நேரம் பிந்தி படுக்க போவேன், அதனால் அதுக்கு முன்னாலேயே நான் ஜெபம் பண்ணுற இடத்துல பாயை விரித்து முழங்கால் போடுறதுக்கு ஒரு தலைணையும் போட்டு பைபிளெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு தான் நான் படுப்பேன். தினமும் அப்படி தான் செய்கிறேன். நீங்களும் அப்படி செய்யணும் பிரியமானவர்களா, நீங்களும் அப்படி செய்யணும் பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி செய்யணும் பிரியமானவர்களே. அப்படி செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை, இந்த கூட்டத்தில் இந்த 4 நாட்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை அப்படியே தொடர்ந்து இந்த 2008 நெய்யாய் பொழியும், நன்மையும் கிருபையும் உன்னை பின்பற்றும். பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, ஐயாவுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இந்த 40 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே, லெட் அஸ் வெயிட் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ்.
உங்களை கொண்டாந்துட்டாரு. நீங்களும் வந்துட்டீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருக்கணும் ஒருத்தரும், எவ்வளோ கஷ்டம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம், டைம் எல்லாம், எவ்வளோ கஷ்டம் வந்துட்டீங்களே. உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார் ஐயா, அம்மா உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார், சகோதர சகோதரி உங்களை ஆண்டு ஆசீர்வதித்திருக்கிறார், முன்னால் உட்காந்துருக்க தம்பி தங்கை மாதிரி உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் ஏசுராஜா ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் அதை காத்துக்கொள்ளணும்னா நாளையிலிருந்து காலையில் குறித்த ஜாமத்துக்கு முன்னாலே எழும்பி ஒரு அரை மணி நேரம் குறைந்தது நீங்கள் முழங்கால் போட்டுறணும், அவருடைய நேச முகத்தை பார்த்துடணும், அவர் கையை தொற்றணும், அவர் காலை தொற்றணும். இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரனே, என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தாலும் ஐயா, என்னுடைய கண்ணுக்குள்ளே இருந்தாலும் ஐயா, என்னுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும் அப்பா. தனி ஜபம், குடும்ப ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, தனித்தாள் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், இவைகள் 2008 மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதும் வரும் பொழுது உங்கள் நாட்கள் நெய்யாய் பொழியும், உங்கள் நாட்களுக்கு ஒப்பான பலன் உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த வாஞ்சை உள்ள கர்த்தருடைய ஜனங்களாகிய நீங்கள் தம்பிமார்கள், முன்னாலே உட்கார்ந்துருக்கிறீர்கள் தங்கைமார்கள், அந்த வாஞ்சை உள்ளவர்கள், நீங்கள் யாரும் எழுமி நின்னா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். தயவுசெய்து எழுமி நிற்பீங்களா? எழுமி நில்லுங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன். கீழே உட்காந்துருக்கும் கஷ்டமாக இருக்கும், ஆனால் தயவுசெய்து எழுமி நின்னா நல்லது. இந்த வாஞ்சை உள்ளவர்கள் நீங்கள் எழுமி நில்லுங்க, தயவுசெய்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த அருமையான நாட்களை எங்களுக்கு கிருபையாக ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை கொடுத்தது, ஐயாவோடு இருக்கக்கூடிய இந்த அருமையான சகோதர கிறிஸ்துதாஸ் விஜயனுக்கும் இதில் ஒரு ஆர்வத்தை கொடுத்து, அவருடைய கையை பலப்படுத்த அவர்களுக்கு ஒரு கூட்டம் மக்களை கொடுத்து, இதுக்காக ஜபிக்க ஒரு ஐயாவை எழுப்பி, பாடலுக்கு ஒரு ஐயாவை எழுப்பி, இப்படி ஒன்னொன்றுக்கு ஒரு ஐயா மாதிரி நீர் எழுப்பி அப்பா இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்க வந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே, உமை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே, தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று தங்கள் இருதயத்துக்குள்ளே சொல்லிக்கொண்ட என்னுடைய ஒவ்வொரு தம்பிக்கும், என்னுடைய ஒரு தம்பிக்கும் தங்கைக்கும், என்னுடைய ஒவ்வொரு ஐயாமாருக்கும் அம்மாமாருக்கும், எங்களுடைய குட்டி பிள்ளைகளுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய அருமையான சகோதரர்களை, சகோதரிகளை, தம்பி தங்கைமார்களை, இன்றிலிருந்து கண்மணியை போல நீர் காத்துக்கொள்ளலாம். அவருடைய மனம் ஏங்காதபடி காத்துக்கொள்ளும், கலகாதபடி காத்து, அவருடைய குடும்பங்களிலே குழப்பங்கள் வந்துவிடாத அப்படி காத்துக்கொள்ளும், அவருடைய ஃப்ரண்ட் கேட்டிலே அவருடைய ஏஞ்சலை வசியும், அவர்கள் போகும் பொழுதும் கூட போகும் ஐயா, அவர் வீட்டுக்குள்ளே வரும்போதும் கூட வாரும் ஐயா, பலவீனமாக இருக்க சரீரங்களை பலப்படுத்தும் ஐயா. அவர்களை பயோதிபர்களாக இருக்கிறவர்கள், யாருடைய உதவியும் இல்லாமல் தங்களுடைய காரியங்களை தாங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கடைசி வரைக்கும் இருந்த பலனை அவர்களுக்கு கொடுத்தருளும் ஐயா. ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஐயா. என்னை போல யாராவது வியாதிலே இருந்தால் என் ஆண்டவர் என்னுடைய ஆயுசை நீட்டு கொடுத்த ஆண்டவர் அவர்களுக்கு கொடுமையா. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா. எங்கள் பிள்ளைகள் சரியான வயதிலே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைவனை கொண்டு வரும் ஐயா, துணைவியை கொண்டு வரும் ஐயா. பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் கையில குழந்தைகளை கொடுமையா, கையில வருமானத்தை கொடுமையா. நாங்கள் யாரிடத்திலையும் பிச்சை கேட்கக்கூடாது, கடன் கேட்கக்கூடாது. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு கொடுமையா, அவருடைய தோட்டங்களை ஆசீர்வதியும் ஐயா, அவருடைய வயல்களிலே மகசூல் காணட்டும் ஐயா. உம்மை நம்புகிற பிள்ளைகளப்பா, ஏசப்பா உமை கண்டு தங்கள் இருதயத்தை ஊற்றி போட்ட ஜனமப்பா, அவர்களை இன்றில் இருந்து அவர்கள் தீர்க்க ஆயுசு கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீர் சேர்த்து கொள்ளும் வரைக்கும் அவர்கள் கண்கள் அவருடைய பரம்பரையை காணட்டும், அவர் சந்ததியை காணட்டும். ஐயோ, நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களை அவர் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபம் பண்ணுகிறேன் பிதாவே, ஆமென். எடுத்துரைக்கே உங்கள் தொடுகிறவன் எந்த கண்கள்
செய்தி எடுத்து.